மாணவர்களே மீண்டும் ஒரு வீடியோ இதுல நான் ஒரு தொகுசில தொகையீட்டு வினாக்களை செய்து காட்டுறேன் இன்டிகிரேஷன் முக்கியமான பரீட்சை வினா ஒரு எஸ்ஏ வினாவா இருக்குது அவ்வாறு ஸ்ட்ரக்சர்லயும் ஒரு வினா வருவது உண்டு ஓகே என்ன முதலாவது கேள்வி இன்டிகிரல் tan x வர்க்கமூலம் சக cot x वरकमूल वर्गमूल सह कोटपुडोमा कोसिन किल साइन अंडर कोसेक्स इन किल साइन एक्स वर्कमूलम अनेते यू एक्स कुरित तो है इडल बाउंड्रीज जीरो टू पाई बाय टू इपार्ट तक अट्टा में नमा रेंडे यू कूटल पढ़ींगल इंदर पोमासी मुराइल द पहुंची गल द पोमासी अंदर मुराइल सुरक्षा रेंडिंगल सुनावल சைனும் கொசும் தான போமாசி வர்க்கமூலம் சைனும் வர்க்கமூலம் கொசும் தான போமாசியா இருக்கும் இப்ப இன்டிகிரல் இங்க நீங்கள் வர்க்கமூலம் சைன் என்றால பெருக்கிறந்தால் வர்க்கமூலம் சைன் வர்க்கம் என்று வந்த சைன் x தானே சைன் x சக இங்க அதே மாதிரி cos x என்று சொல்லிருக்கலாம் முழுவதும் கீழ என்ன மாதிரி வர்க்கமூலம் உள்ளால சைன் x cos x sin x cos x என்று வந்திருக்கும் சகலதையும் x குறித்து தொகையிடல் அதர் பவுண்டரி இருக்கிற கடைசி பவுண்டரி போடலாம் ஆக அடுத்த கட்டம் பாருங்கள் இந்த வர்க்கமூலமுக்கு sin x cos x வந்திருக்குது இது நீங்கள் ரெண்டு sin x cos x இருந்தா மிச்சம் இலகுவா இருந்திருக்கும் ஆனா sin 2x என்று போட்டிருக்கலாம் எனவே நாம் மேலக்கு இத ரெண்டால பெருக்கட்டா ரெண்டால அல்ல வர்க்கமூலமுக்கு ரெண்டு வரவணும் वर्कमूल நான் ரெண்டு வழி இருக்கிற வர்க்கமூலம் 2 sin x சக cos x sin x சக cos x தொகுதியா இருக்குது முழுவதும் கீழ் போல் தெரியும் 2 sin x cos x என்றால் வர்க்கமூலம் sin 2x என்ற வடிவத்துக்கு வரலாம் into dx என்ன sin 2x என்ற முடிவுக்கு நாங்க வந்திருக்கலாம் காரணம் அந்த 2 sin x cos x sin 2x என்று போடலாம் मुख्य मेथड्स मिगुआ
எதிர்பார்க்கிற வினா கூட பரீட்சை வரக்கூடிய வினாவா கூட இருந்திருக்கலாம் இருக்கலாம் பின் மேலையும் பாருங்க சைன் எக்ஸ் ஆர் கோஸ் எக்ஸ் இருக்குது அதே கோவையை கீழே ஏற்படுத்தலாம் நிறைய இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல நாங்கள் இந்த அந்த சைன் எக்ஸ் அந்த கோஸ் எக்ஸ் முழுவதும் வர்க்கம் என்று போடுற நிறைய ஸ்டெப்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குது ஓகே அப்ப என்ன மாதிரியாண்டால் வர்க்க மூலம் ரெண்டு இன்டீக்ரல் சைன் எக்ஸ் ஆக கோஸ் எக்ஸ் கீழே வர்க்க மூலம் உள்ளால சைன் டூ எக்ஸ் நான் போலட்டா என்ன மாதிரி சைன் எக்ஸ் ஆக கோஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ஆக கோஸ் எக்ஸ் சயண்டும் போட்டிருக்கலாமா சய போட்டா அவன வேற மாதிரி இருக்கலாம் சய உண்டு இன்டு டிஎக்ஸ் சரியா வர்க்க மூல உழுக்கு நான் சைன் எக்ஸ் ஆர் கோஸ் எக்ஸ் முழுவது அந்த வர்க்கம் சொல்லிருக்கலாம் இதை நாங்கள் சைன் எக்ஸ் ஆர் கோஸ் எக்ஸ் முழுவது வர்க்கம் விரிச்சு அது வருகிறது தானே சைன் வர்க்கம் கொஸ் வர்க்கம் உண்டு ரெண்டையும் பேருக்கு டபுள் இப்படி வந்திருக்குது ஓகே இப்ப என்ன செய்ய போறேன்டா sin x and cos x ஒரு பிரதிடா t அண்டோ அல்ல u அண்ட போட்டனண்டா வர்க்க மூலமுழுக்கு u வர்க்கம் சய உண்டு அது மாறி வந்தா லெகு லெகு வந்திருக்கு அதே மெத்தட்ஸ்ல காட்டுற உங்களுக்கு இன்டிகிரல் ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் 1 மைனஸ் 1 மைனஸ் x வர்க்கம்டா sin இன்வர்ஸ் x இன் கீழே sin இன்வர்ஸ் x இன் கீழே மைனஸ் வந்திருந்தா cos இன்வர்ஸ் x இன் கீழே வர்க்க மூலம் வராட்டியது tan இன்வர்ஸ் x இன் கீழே எனவே இது விரும்பத்தக்கது ஒன்று இங்கால வந்து மைனஸ் அங்கால போயிருக்கும்னு சொன்னான் இல்லாட்டி என்ன மாதிரி விட இன்டீக்ரல் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சய ஏ வர்க்கம்ல லொகரிதம்ல விட வந்திருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க நான் இதை மைனஸுக்கு மாத்தம் நல்லா இருக்கும் இதை கூட இலகு நம்ம மைனஸுக்கு போட்டோம்டா அப்ப பாருங்க என்ன மாதிரியண்டா இத நான் இப்படி போட்டிருத்த கூட இத ஒரு மைனஸ் எடுத்திருந்தீங்க சைன் எக்ஸ் கொஸ் எக்ஸ் sin x or cos x அப்படி இல்லாம sin x minus cos x வர்க்கம் அண்டா என்ன மாதிரி sin வர்க்கம் sin cos cos வர்க்கம் ஒன்று அது நடுத்தானத ரெண்ட பெருக்கி ரெண்டு மடங்கு அண்டா இங்க sin வந்திருக்குமே சரி அவ்வளவுதா sin sin 2x என்று போட்டு இருக்கலாம் ஆக இங்க sin 2 ஐ நான் போடவா ஒன்று sin வர்க்கம் மூலம் உள்ளால sin x sin cos x முழுவதண்ட வர்க்கம் என்று எழுதப்படலாம் இந்த மாதிரி நாங்கள் போடலாம் ஓகே இப்போ நான் என்ன இப்படி தான் போட காரணம் என்னண்டால் நான் ஒரு பிரதிட பயன்படுத்த போறேன் இந்த sin x sin cos x ஒரு t என்று எடுக்கட்டா அது ஒரு u என்று சொல்லட்டா இங்க எதுக்கு நாம எழுதுவோம் அப்ப பவுண்டரிஸ் இருக்குதா 0 to pi by 2 வா 0 to pi by 2 தான் எல்லைகள் இப்ப நான் போடுறேன் பாருங்க t சமன் sin x sin cos x எங்க நான் எங்கெல்லாம் பிரதீடுகள் போடுறோமோ அந்த முழு வினாவும் இப்ப பிரதீடு சார்பா வரவணும் அதுலயும் இந்த பிரதீடு செய்யும் போது நாங்க ஏன் பிரதீடுகள் பாவிக்கிறோம்னா இலகுவாக விடை எடுப்பதற்காக செய்முறையை இலகுவாக முடிப்பதற்காக நாங்கள் அதுலேயும் மிச்சம் பிரதீட போட்டும் நாங்கள் கஷ்டப்படுவோம்னு சொன்னால் உண்மையான தாத்பரியம் சொல்றது சரி வராது எனவே இலகுவா செய்ய பார்ப்போம் முழு வினாவும் டீக்கு மாற்ற வேணும் அப்ப இதனைய வகையிடும் போது இங்க ஒரு கோவை வந்திருக்கும் பொதுவாக எல்லாம் சப்ஸ்டிடியூட் பிரதீட்டு முறையில ப்ராப்ளம் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்திருப்பீங்கள் இதை நீங்க வகைச்சால் டிஎக்ஸுக்கு பதில் ஏதோ ஒன்று போடும் தானே அது உடையில இருந்திருக்கும் ஓகே அப்ப நான் பாக்குறேன் dt over dx அண்டா என்ன sin x வகைட்டா cos x cos x வகைட்டா minus sin அண்டா plus ஆ போயிரும் என்ன ஆகவே பாருங்கள் மாணவர்களே dt க்கு போடட்டா குறுக்கு பெருக்கி விட்டால் cos x ஆக sin x cos x ஆக sin x into dx என்று சொல்லியிருக்கலாம் பாருங்க கோவையில ஒன்று வந்திருக்குது கேள்வியில ஒரு பாகம் வகையிடும் போது வந்துச்சது அடுத்ததாக லிமிட்ஸ் மாத்தணுமே சொல்லப்பட்ட ஜீரோவும் பை பை டூவும் யாருக்குரியது என்றால் எக்ஸுக்குரிய பெருமானங்கள் எக்ஸ் பூஜ்ஜியம் என்றால் டி என்ன எக்ஸ் பை பை டூ என்றால் டி என்ன பதப்பத்தி போடுங்கள் எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் எனின்
சமன் பூஜ்ஜியம் எனின் டி சமன் என்ன மாதிரி சைன் நோட் நோட் கொஸ் நோட் ஒன்று சை உண்டு என்ன அடுத்து போடுங்கள் எக்ஸ் சமன் பை பை டூ ஆயின் எக்ஸ் சமன் பை பை டூ ஆயின் என்ன மாதிரி டி சமன் சைன் நைன்டி உண்டு கொஸ் நோட் என்ன அப்போ உண்டு உண்டு வந்திருக்கும் இப்ப சகலதும் டி சார்பாக தெரியும் எனவே நாங்கள் இலகுவா இப்ப விடைக்கு போகலாம் ஆகவே ஐ என்று போட்டு ஐ சமன் இன்டீக்ரல் வர்க்க மூலம் ரெண்டு வழி இருக்குது சைன் எக்ஸ் சக கோஸ் எக்ஸ் டி எக்ஸ் என்ன மாதிரி அது டி டி முழுவதும் கீழ் வர்க்க மூலம் வர்க்க மூலம் ஒன்று சாய நான் அதை டீன்னு போட்டேன் டி வர்க்கம் பவுண்டரிஸ் ஃப்ரம் மைனஸ் ஒன் டு பிளஸ் ஒன் இது ஒரு ஸ்டாண்டர்ட் நியம தொகையீடு வடிவங்கள் ஒன்றுதான் இங்க நியம முறை தொகை இல்லாம அது நியம மெத்தட் ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் ஒன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் என்றால் அது சைன் இன்வர்ஸ் என்று சொல்லப்படும் சைன் இன்வர்ஸ் டி ஆகுது ஆக நீங்க எதிர்பார்த்து விடையினவங்க அணிந்திருக்கலாம் முக்கியமான வினா இது போன்ற பிரதீட்டாக மாற்றி விடைய செய்யக்கூடிய மாதிரி வினவப்படலாம் ஆகவே என்ன விட வர்க்க மூலம் ரெண்டு தொகைட்டிங் என்ன நியம வடிவம் தானே சைன் இன்வர்ஸ் டி என்று சொல்லுவோம் பவுண்டரிஸ் ஃப்ரம் மைனஸ் ஒன் டு பிளஸ் ஒன் ஆகவே நீங்கள் பெருமாள் போடலாம் ரூட் டூ என்ன மேலே போட்டீங்கண்டா சைன் இன்வர்ஸ் ஒன்று சாய கீழே போடணும் தானே வரையறுத்து தொகையில சைன் இன்வர்ஸ் மைனஸ் ஒன் ஆகவே தலைமை பெருமானம் இன்வர்ஸ் பெருமானங்கள் சைன் இன்வர்ஸ் ஒன் என்ற கூட ஒன்று இருக்குது சைன் இன்வர்ஸ் சாய ஒன்றுக்கும் கூட ஒன்று இருக்குது நேரில் போட்டு வலியுறுத்தீங்கன்னு சொன்னா சைன் இன்வர்ஸ் ஒன் என்ன மாதிரி இது பை பை டூ தானே அந்த விட பை பை டூ ஒன்று வந்திருக்கும் அவை ரூட் டூ ரூட் டூ இட விட பை பை டூ இந்த மாதிரி சைன் இன்வர்ஸ் சாய தீட்டா சாய சைன் இன்வர்ஸ் தீட்டா அப்படி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அப்ப இங்க நாங்க என்ன மாதிரி இது வந்து சகவா போனா இது பை பை டூன்னு சொல்லுவோம் சரியா ஆகவே இது பை பை டூ பை பை டூ பை என்றால் இவட வந்து உங்களுக்கு ரூட் டூ பை என்று இருந்திருக்கும் முக்கியமான நல்லொரு வினா உங்களுக்கு விளங்கி இருக்கும் தொகையீடு வடிவ நீங்க தியரி கிளாஸ்களை படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஒரு எளிய முறையில நீங்க இந்த மெத்தட்களை செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் பிரதீட்டின் மூலம் செய்து அங்கால போக வேண்டியதாக இருக்குது என்ன ஒன்று சக வர்க்க மூலம் டான் எக்ஸ் ஒன்று சக வர்க்க மூலம் டான் எக்ஸ் டிஎக்ஸ் சொல்றேன் இது இன்னும் நல்லா இருக்கும்னா அந்த டெஃபினிட் இன்டிகிரேஷன் அதாவது இந்த சொல்றாங்க அது தமிழ்ல இந்த பவுண்டரி எல்லைகளை போட்டோம்டா பை பை சிக்ஸ் டு பை பை த்ரீயா பை பை சிக்ஸ் டு பை பை த்ரீ என்று சொல்லுவோம் இதே தொகையீடு அப்ப வரையறுத்த தொகையீடு வந்து எந்த மெத்தட்ல போனாலும் கூட இறுதி விடை சகலருக்கும் ஒரே மாதிரி விடையாக வரும் இது எப்படி கொடுத்து போட்டு என்ன காட்டுகாண்டு கூட சொல்லிருக்கலாம் அப்ப என்ன மாதிரி பார்ப்போம் அப்ப இதுக்கு முதல் நாங்கள் அடிக்கடி வினவப்பட தியரி ஒன்று இருக்குது 2020, 2019, 2018, 2017 அதோட மாகாண பேப்பர்கள் ராயல் விஷாக் அப்படி நிறைய எக்ஸாம் நாள் ஆனந்த பேப்பர்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க தான் என்னண்டா படிச்சிருப்பீங்க இன்டீக்ரல் 0 to a f of a minus x என்று இருக்குதானே into dx என்ன இது நாங்க எப்படி போட்டிருக்கலாம் இன்டீக்ரல் 0 to a fx என்று போட்டிருக்கலாம் dx முக்கியமான ஒரு தியரி நீங்க இத a minus x ஒரு t என்று எடுத்தீங்கன்னு சொன்னா வரையறுத்து தொகையிட்ட பண்புகள் அமைப்புல இந்த படியை நீங்க இலகுவா நிறுவலாம் இதே மாதிரி இன்னொன்று இருக்குதான் இப்ப ஏல இருந்து b என்று போடப்பட்டால் அதுவும் கிட்டத்துல ஒரு பேப்பர்ல ஃபைனல் பேப்பர்ஸ்ல தள்ளப்பட்டு எடுக்கப்பட்டது a plus b minus x and இருந்து இது dx on integral a to b fx dx and போடலாம்
என்ன முக்கியம்டா மாணவர்களே, லிமிட்ஸ் முக்கியம். எல்லையை வச்சு தான் உள்ளுக்கு அந்த தேவையான கோவைகள் மாற்றப்படுகிறது. இது 0 to A இங்கே வந்திருக்க வேணும். என்ன விஷயம்டா, இப்படி வந்தா இப்படி எழுதுங்கள், அல்லது அப்படி இருந்தா இப்படியும் போட்டு இருக்கலாம். அதாவது இங்க மாறிலிய புறக்கணிச்சு போட்டு, மாறிலிய நெக்லெக்ட் பண்ணி போட்டு, புறக்கணிச்சு போட்டு அப்படியே எழுதிருக்கலாம். அதுதான் விஷயம். இங்க இந்த மாதிரி ஏஸ் ஆக பி பாருங்க, அது இருக்குது இங்க. இங்கும் அந்த மாறலிய புறக்கணிச்சு போட்டு அப்படியே போட்டிருக்கலாம். அந்த மெத்தட்ல இந்த வினாவினாங்க இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது போன்ற வினாவினாங்கள் முன்பின் தெரியாம ஆரம்பித்த கஷ்டம் ஒரு பரீட்சை சிறந்த ஒரு வினா பத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் தியரியாக தர்றாங்க. தொகையில நாம் அந்த காலத்துல படிக்கிற மாதிரி மிக லேசா இருக்குது. லேசான 3 பாகம், 1வது பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னம், அடுத்து அநேமா யூவி பேட்டர்ன் பகுதிகளாக தொகையிட சொல்றாங்க. கடைசியா இந்த விதிக்கமையத்தான் போறாங்க. ரீசன்ட் கடைசி பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரிதான் இருக்குது. ஆகவே அந்த மெத்தட்ல போய் பாருங்க. ஐசமன் இன்டீக்ரல் ஒன்று சக ஒன்றின் கீழ் ஒன்று சக வர்க்கமூலம் டான். நாங்க ரெண்டா சொல்லப்பட்ட தியரிக்கமைய ரெண்டையும் கூட்டினா பாருங்க, 5/2 வந்து வந்துச்சது. அப்ப எங்கெல்லாம் 19 வருமோ அது எழுவான வினாபத்தான் இருக்கும். 19 வருமான லேசான கேள்வி. 90 - θ சைன் காஸ் இருக்கு தானே. அப்ப நான் இந்த எக்ஸ போறட்டா காற்று அந்த 5/3 + 5/6 - x என்று காட்டலாம். நேரடியாகவே போட்டு காற்று தியரி நான் காற்று உங்களுக்கு அந்த தியரி படி. என்ன மாதிரி ஐசாமன் இன்டீக்ரல் ஒன்றின் கீழ் ஒன்று சக வர்க்கமூலம் டான் 90 - x எடுத்திருக்கலாம், அவர் போடலாம் ரெண்டு வரும். அது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டம் என்னண்டால் இன்டீக்ரல் ஒன்றின் கீழ் ஒன்று சக வர்க்கமூலம் டான் 90 - x என்ற cot x. cot x and varum into dx and amaipula tharappatta vinavanangal cot x aga maathiyach. ippa adutha kattam enna cheyum, onnavathu paarunga 1 saha tan x and irundathu inga 1 saha cot x and vina vandichathu. அவங்க அடுத்த கட்டமா நாங்கள் சில பிரதீட்சு முறையில தான் ஆரம்பிச்சோம். நாங்க இத பிரதீட நாங்க ஏ சக பி சக எக்ஸ் அந்த மாதிரி நாங்க போடலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் கூட நாங்க படிச்சோம்னு சொன்னா என்ன கொட்டான் பகுதியை தொகுதியை டேனால பெருக்கட்டா, பகுதியை தொகுதியை டேனால பெருக்கினா அதே ஐ மீண்டும் வரும், அதே ஐ என்ற கோவை மீண்டும் வரும். நான் இத முதலாவது தொகையில நம்ம வந்து போடுவோம். இப்ப மேலக்கு இத பகுதியை பெருக்குங்க பாப்போம். என்ன எக்ஸ் வர்க்கம் மூலம் டேனால பெருக்குங்கள். இன்டீக்ரல் பவுண்டரிஸ் இருக்குதா 5/6 - 5/3 என்ற பவுண்டரி இருக்குது. நான் மேல கீழே வர்க்க மூலம் டேனக்ஸால பெருக்கிறேன், பகுதி தொகுதிய வர்க்க மூலம் டேனக்ஸால பெருக்கிறேன். அப்ப இங்க வர்க்க மூலம் டேனக்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங் இன்டிகிரேஷன்ஸ், வினோதமா செய்யலாம், வினோதமா செய்யலாம். என்ன கொட்டும் டேன் பெருக்கி விட்டா உண்டு என்ன இன்டூ டி எஃப். சரியா, இப்ப நான் இதை ரெண்டாம் சமன்பாடு எடுக்கிறேன். சரியா, இப்ப என்ன மாதிரி இது போல வினாக்க செஞ்சு பழக்கம் இருந்தா ஒரே எல்லை, ஒரே எல்லை அதே ஐ தான் இங்கும் இருக்குது. நீங்க ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா முதலாம் சமன்பாடையும் அல்லது முதலாவது தொகையிலையும் ரெண்டாம் தொகையிலையும் கூட்டுங்கள். ஐயும் ஐயும் சேர்ந்தா 2 என்று வருகிறா. இன்டீக்ரல் 5/6 - 5/3 அதுல மாற்றம் இல்லை. என்ன மாதிரி கூட்டி விட்டு ஒன்று சாக ஒரே போமாசி பாருங்கள், ஒரே போமாசி தானே. அப்ப நான் இப்படி போடலாம் தான், நேரடியா கூட்டலாம் தானே. ஒரே போமாசி என்ற படியாட ஒன்று சாக டேனக்ஸ் தானே போமாசி ரெண்டுக்கும் பாருங்க தெளிவா இருக்கு தானே. இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்க. மிக இலகுவா வந்துச்சு இப்ப கேள்வி. என்னை வெட்டி விட்டால் என்ன கூட 2i சமான் உள்ளால ஒன்று 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 தொகையிட்டால் எக்ஸ் போட்டீங்கன்னா 5/6
சகலத்துக்கும் முன்னால அறை. ஆக என்ன மாதிரி 60ல 30 கழிச்ச மட்டும் 30 தானே, அது கீழே ரெண்டுன்னு சொன்னா பை பை, இது வந்து பை பை சிக்ஸ் அண்டா பை பை டுவெல்லா, இறுதியான கூட பை பை டுவெல் என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். நல்ல பரிச்சயமான கேள்வி. இந்த மெத்தட் போது இவ்வாறுதான் செய்வது. Right, now the problem ended the moon down the Vinavaha. ஏதோ ஒரு படிப்பு, ஏதோ ஒரு மெத்தட நீங்க பிடிச்சுக்கொள்ள என்னோட கற்பித்தல் இந்த மூலம் இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதாவது சில புதுசா இருக்கலாம் அல்லது பழசா இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, அடுத்து மூன்றாவது வினாவை காட்டுறேன் உங்களுக்கு. இன்டீக்ரல் இன்டீக்ரல் பவுண்டரி 0 to π/4 லோகரிதம் 1 plus tan x into dx. இதை தொகையிடுவது எவ்வாறு என்று பார்ப்போம். அப்ப ஏதோ இப்போ வர்ற வினாக்கள் மிக தெளிவாக சில தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அதை மையப்படுத்தி ஆரம்பிச்சீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு எப்படியுமே ஒரு விட உண்டு, ஒரு விட அல்ல வர வேண்டிய விட வந்தே தீரும். அப்ப இதுக்கும் இந்த அந்த தியரிக்கு அமையலத்தான் எஃப் இன்டிகிரல் f of a minus x சமன் fx என்று எழுதப்படலாம். அந்த அமைப்புல போடுவோம். அப்ப நீங்க x க்கு என்ன போடலாம் அண்டா பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் என்று போடலாம். இன்டிகிரல் 0 to a f of a minus x dx சமன் இன்டிகிரல் fx dx என்று காட்டலாம். ஆகவே அந்த மெத்தட நான் இந்த தரப்பட்ட வினா ஐ என்று சொல்றேன். ஆகவே மீண்டும் ஐ எழுதுவோமா, இன்டிகிரல் லோகரிதம் 1 சக டான் எக்ஸ் பூரட்டா பை பை ஃபோர் மைனஸ், அது விதியை பாவித்து காண்கன்னு தான் சொல்றாங்க. அதான் சம்டைம் நிறுவ கூட கேட்கலாம், அது சின்னதேவா நிறுவல் நிறுவல் கூட கேட்கலாம். அத பவுண்டரி 0 to π/4. அவ என்ன மாதிரி ஐ சமன் இன்டிகிரல் 0 to π/4 லோகரிதம் 1 சக டான் 90 சய தீட்டா இல்ல டான் பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ். என்ன மாதிரி டான் ஏ சய பி நீங்க விரிச்சு எடுத்தீங்கன்றால் டான் ஏ சய டான் பி கீழே 1 plus tan a tan b என்ற அமைப்புல. ஆகவே எழுதி காட்டுட்டா டான் பை பை ஃபோர் மைனஸ் டான் எக்ஸ் முழுவதின் கீழ் 1 plus tan π/4 இன்டு டான் எக்ஸ் அந்த கோவை வந்திருக்கும் இங்கால முழுவதும் நீங்கள் எக்ஸ் குறித்து தொகையிட சகலதும் லோக்ல இருக்குது பவுண்டரி 0 to π/4. முக்கியமான விதியை போட்டுத்தான் செஞ்சிருக்குது. ஆகவே ஐ சமன் என்ன மாதிரி இன்டிகிரல் 0 to π/4 லோகரிதம் என்ன மாதிரி உள்ளால 1 plus டான் பை பை ஃபோர் உண்டு சய டான் எக்ஸ் என்ன 1 சய டான் எக்ஸ் கீழ 1 சக டான் எக்ஸ் வந்திருக்குமே சரியா, சகலதையும் எக்ஸ் குறித்து தொகையிடுக சரியா டிஎக்ஸ். அவர் சின்னோட சுருக்கள் ஃபோமாசி மெத்தட சுருக்கி எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், இன்டிகிரல் 0 to π/4 லோகரிதம் என்ன மாதிரி இதுங்க போமாஸ் இங்க பெருக்கைகள் என்ன மாதிரி 1 சக டேன், இப்ப டேன் டேன் வட்டுப்படுகிறது பாருங்கள், இரண்டின் கீழ 1 1 2 என்ன 2 கீழ் 1 சக டேன் எக்ஸ் வந்திருக்குமே சரியா, இவ்வளவும் டிஎக்ஸ் எக்ஸ் குறித்து தொகையிடல். இந்த அமைப்புல இப்ப கூட வந்திருக்கு ரெண்டையும் நீங்கள் சுருக்கெடுத்தீங்கன்னால் அந்த மாதிரி ஒரு விடைக்கு போயிருக்கலாம் சரியா. தொடர்ந்து வினாக்க எதிர்பார்க்கிற எக்ஸாம்ல வரக்கூடிய மாதிரி வினாக்கள் இது வராட்டி கூட இது மாதிரி செய்முறைகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் தேவைப்படும். மீன் வேலை சுருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, லோகரிதம் ரூல்ஸ் மடக்கை விதிகள் மடக்கில பிரிச்சிருந்தா கழிக்கலாம் தானே, பிரிச்சிருந்தா கழிக்கலாம். இது எழுதட்டா லோகரிதம் 2 மைனஸ் லோகரிதம்
ஆகவே ஜே என்று போட்டனா ஜே சமன் கே சமன் இன்டீகிரல் லோகரிதம் அந்த சைன் டூ எக்ஸ் டி எடுத்திருக்கு லோக் டி சரியா டிஎக்ஸுக்கு என்ன போடலாம்டா அரை டி டியோ அரை வழி எடுக்கட்டா அரை டி டி என்று வந்திருக்குமே பவுண்டரிஸ் என்ன மாறி எக்ஸ் பூஜ்ஜியம் அண்டா எக்ஸ் பூஜ்ஜியம் டா டி நோட்டா எக்ஸ் பை பை டூ அண்டா டி பை இந்த அமைப்பில் எழுதியாக அரை லோக் டி என்று உரைக்கு வந்திருக்கலாம் அரை நோக்கி என்ற அமைப்புல உடைய வந்திருக்கு இப்ப சைன் 2x 2x பண்றனா 2x 2xல சைன் 2x t னு சொல்றோம் நாங்கள் லோகரிதம் sin 2t sin t sin t n அங்கால d t இங்க ரெண்டு ரைட் சரியா இல்ல வரணும் சரியான முறையில் எழுத வேணும் 2x அமைப்பிலிருக்குது x க்கு நீங்க பை பை 2 அப்ப லிமிட்ஸ் அது பை பை 2 தானே x க்கு பை பை 2 அப்போட்டிங் அண்டா t சமன் பை வினா தரப்பட்ட பவுண்டரிஸ் பை பை 2 தானே பை பை 2 வந்து அங்க வந்திருக்கும் ஓகே இப்போ என்ன மாறிது என்ன மாறி போகலாம் ஜீரோ டு பை பை 2 னா ஜீரோ டு பை பை 2 plus pi by 2 to pi and the covalent of the or a modi vukku nanga varalam